நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய சந்தேகம் என்று பார்த்தா, கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக நம்மிடம் வந்த ஃபோன் கால்ஸ், வாட்ஸ்அப் சாட்டிங், ஸோ இதை ஃபுல்லாமே வைத்து பார்க்கும் பொழுது 2 விதமான சந்தேகங்களானது எல்லாருக்குமே ஏற்படக்கூடியது. ஸோ அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு தெளிவான ப்ரிப்பரேஷனுக்கு உங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முதல்ல, தமிழ் மொழி பாடம் கட்டாயம் தேர்ச்சி. ஸோ இது கடந்த 2 நாட்களாக நடைபெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு விவாதமாகவே இருக்கிறது. நிறைய நண்பர்கள் எனக்கு அங்கே சொன்னாங்க சார், எனக்கு இங்கே சொன்னாங்க சார், எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னார் சார், நீ படிக்க வேண்டாம் சார், இன்னும் 1000 கேள்விகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தேர்விற்கு அது கட்டாயம்தானா என்று பார்த்தால், வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2021 நம்ம அப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறோம், அந்த தேர்விற்கு இது கட்டாயம் என்பது இல்லை. ஸோ இந்த தேர்வை வந்து ஆல்ரெடி முன்னாடியே நம்மளுக்கு அறிவித்து ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இந்த தேர்வு முடிந்து நம்ம பணியில் இணைந்த பிறகு அதற்கு பிறகு நமக்கு வந்து சில தேர்வுகள் வைப்போம்னு சொல்லி நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. அதை குறித்த ஒரு முழுமையான தகவலுமே இன்னும் நம்மளுக்கு வரல. ஸோ இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்கள் இதனை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரி பண்ணிக்கிற வேண்டியது கிடையாது, நம்மளுக்கு வராது. ஸோ இந்த தமிழ் மொழி பாடம் கட்டாயம் தேர்ச்சி என்பது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்விற்காக தற்பொழுது என்ன செஞ்சிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய அனைத்து விதமான தேர்வுக்குமே இது பொருந்தும். ஸோ மற்ற தேர்வு வாரியம், ஆசிரியர் தேர்வு வாரியமாக இருக்கட்டும், மருத்துவ தேர்வு வாரியமாக இருக்கட்டும், காவலர் தேர்வு வாரியமாக இருக்கட்டும், அந்தந்த துறை சார்ந்தவர்கள் இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிறத மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்ற தகவல் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த வாரியம் வந்து நடத்தக்கூடிய தேர்விற்கு நாங்கள் இந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி இனிமே தெரிவிப்பாங்க. இனிமே வரக்கூடிய தேர்விற்கு ஒவ்வொரு துறையுமே இந்த தமிழ் மொழிப்பாட கட்டாயம் தேர்ச்சி என்பது எல்லா தேர்வுக்குமே பொருந்தக்கூடியது. டிஎன்பிஎஸ்சிக்கு தற்போது சொல்லிட்டாங்க, இனி வரக்கூடிய தேர்விற்கு இனிமே சொல்லுவாங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யாருமே பயப்பட வேண்டியது கிடையாது, இந்த தேர்வுக்கு கிடையாது, அடுத்து வரக்கூடிய தேர்விற்கு கண்டிப்பாக இருக்கும். அது டிஆர்பி இனி வரக்கூடியதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ நண்பர்கள் அனைவருமே இதை குறித்த உரி பண்ணிக்கிற வேண்டாம், உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டே போகலாம். 2வதாக இருக்கக்கூடியது, லாக்டவுன் வருமா, ஒமிக்ரான் வைரஸுடைய பாதிப்பு இருக்கிறது, இதை குறித்த தகவல்கள் கடந்த 2-3 நாட்களாகவே வந்து கொண்டு இருப்பதால் இந்த ஒமிக்ரா வைரஸை அடிப்படையாக வைத்து லாக்டவுன் திருப்பி போட்டு நம்மளுக்கு எக்ஸாம் தள்ளி போகுமா, எக்ஸாம் வருமா வராதாங்கிற கேள்வியே ஒரு பெரிய கேள்வியாக எல்லாத்துக்குமே எழுந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலையானது தற்பொழுது உருவாகி கொண்டு இருக்கிறது. ஸோ பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஒமிக்ரான் வைரஸை அடிப்படையாக வைத்து பள்ளிகளானது தொடர்ந்து செயல்படும். 1 முதல் 8 வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சுழற்சி முறையில் பள்ளிகளை நடத்துவதற்கும், மாணவர்கள் கட்டுப்பாடோட மாஸ்க்கு, சானிடைசர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு மாணவர்களுக்கு வழிகாட்ட சொல்லி ஆசிரியர்களும் இதை பின்பற்றணும்னு சொல்லி சுற்றறிக்கையானது வெளியிட்டிருக்கிறாங்களே தவிர, லாக்டவுனை பற்றி எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல. சமீபத்தில் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அளித்த பேட்டியிலே கூடயும் முதலமைச்சர் தலைமையிலான மருத்துவக்குழு ஆய்வுக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எடுக்கப்படும் தவிர, பள்ளியை லாக் பண்ணுறதுக்கு லாக்டவுனுக்கான சீரியஸ்னஸ் இப்போதைக்கு எந்த ஒரு தகவலுமே வரலை என்பது தான் உண்மையான தகவல். ஸோ நம்மளுக்கு பாலிடெக்னிக் தேர்வு 8 முதல் 12 தேதி வரை இந்த பாலிடெக்னிக் தேர்வானது நடைபெறுது. ஸோ இந்த தேர்வு முடிந்த பிறகு தான் பிஜிடிஆர்பி எக்ஸாமை அவங்க கையில் எடுப்பாங்க. ஸோ அதற்கான ப்ராசஸ் என்ன என்பாங்க. நம்மளுக்கு பள்ளிங்கிறத விட கல்லூரிகள் தான் வந்து அதிகமான சென்று போட்டு நம்ம ஏன்னா ஆன்லைன் பேஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் எழுத போகிறோம். அப்போ நம்மளுக்கு கல்லூரி தான் மெயின் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பள்ளியில் 8th வரைக்கும் தான் அதுவுமே சுழற்சி முறையில் கொண்டு வர சொல்லியிருக்கு இந்த சர்க்குலரும் விட்டுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு தேர்வை குறித்து அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்ங்கிறது தான்
நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கன்னியூ பண்ணி கொண்டு வந்துட வேண்டியதான். ஏன்னா இனி இருக்கக்கூடிய காலம் என்பது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், நான் ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு பல வீடியோக்கள்லாம் நம்ம தகவல் சொல்லியிருக்கோம் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இனிமேல் எவ்வளோ கஷ்டப்படணுன்ட்டு. ஏன்னா தமிழ் மொழி பாடம் கட்டாயம் தெரிச்சிங்கும் பொழுது அனைத்து சப்ஜெக்டில் உள்ளவங்களும் தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வரும்பொழுது அடுத்த போட்டியானது இன்னியும் பயங்கரமாக இருக்கும். இனி எழுதக்கூடிய, இனி நம்ம எதிர்நோக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வுகளுமே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நிதியமைச்சர் சொல்லும் போது கூட சொன்னது, ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய வளமானது மனித வளம், நாலேஜ் உள்ளவங்க மட்டும்தான் அந்த பணியில் அமரணுங்கிறக்கூடிய அளவிற்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களை ஒவ்வொன்றையுமே மாற்றி கொண்டு வரும் பொழுது அதற்கு தகுந்தார் போல் நம்மளையும் மாற்றிக்கணும், நம்ம கஷ்டப்படணும். அதற்கு இந்த தேர்விலே நீங்கள் கஷ்டப்பட்டு போஸ்டிங் வாங்கிறதுக்கான வழிமுறைகளை தேடிதுங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த அசாதாரண சூழ்நிலையை நம்ம மனதில் வச்சுக்கணும். ஏற்கனவே நான் பல வீடியோக்களையுமே உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லியிருக்கேன், நம்மளுடைய நிலைமையை, இப்போ இருக்கக்கூடிய நிலைமையும் இந்த தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு நம்மளுடைய தலைமுறைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முத்திரையானது, ஒரு வளமான வாழ்க்கையானது இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த அளவிற்கு நம்ம கொண்டு போகணும்னா இந்த காலகட்டத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. தகுதி தேர்வு இந்த தேர்வுக்கு கிடையாது. அதே மாதிரி ஒமிக்ரான் வைரஸுடைய பாதிப்பு என்பதுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பள்ளிக்கல்வித்துறை தான் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் தான் தேவை. ஸோ பள்ளிக்கல்வித்துறையுமே லாக்டவுனுங்கிற பிரச்சனைக்குள்ளேயே வரல. இனி ஓரிரு வாரங்களில் இதை குறித்த தகவல்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி பாலிடெக்னிக் தேர்வு நம்மளுக்கு முடிஞ்ச பிறகு இந்த தேர்வுக்கான அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையானது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிட்டுருக்குது. ஸோ நண்பர்கள், உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனி அரசு சார்பில் தெரிவிக்கக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி நம்ம தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எது நடந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கட்டும், என்றாவது ஒரு நாள் நம்மளுக்கு தேர்வு வைத்து ஆக வேண்டும். அந்த தேர்வு நமக்கான தேர்வாக இருக்கணும், நம்ம வெற்றி பெறக்கூடிய தேர்வாக இருக்கணும், நம்ம பணியில் அமரக்கூடிய தேர்வாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நண்பர்களுமே உங்களுடைய மனதில் முத்திரை குத்திக்கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு அது வந்துடும், இது வந்துடும், லாக்டவுன் போட்டுருவாங்க, இது பண்ணிடுவாங்க, அதற்கான ப்ராசஸ் வந்து இன்கேஸ் நடந்து வந்தால் கூடயுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்வு என்பது வந்து நிச்சயம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது தான். அந்த தேர்வு நடைபெறும் பொழுது நம்ம வெற்றி பெறதுக்கு தகுதியாக இருக்கிறோமா? ஸோ அந்த அளவிற்கு உங்களை நீங்கள் தேர்த்திக்கொள்ளுங்கள், உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக்கோங்க, ப்ரிப்பரேஷனை போடுங்கள். அந்த ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம், ஃபாலோ பண்ணுங்கள். அதனை முழுமையாக பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணி எப்பொழுது கிடைக்கும்னு இருக்கோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நண்பர்களுமே அதற்கான வழிமுறைகளை தேடுங்க, அதற்கான ப்ரிப்பரேஷனை போடுங்கிற நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்களுடைய வெற்றியை அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம், இன்னும் பயிற்சியை சிறப்பாக கொடுக்கணும். மொபைல் ஆப்ஸும் நம்ம அடுத்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். கம்மிங் சண்டேலேருந்து நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டே சிறந்த முறையில் எழுதிக்கிட்டு உடனடிக்கு உடனடியாக உங்களுடைய விடைகள் திருத்தி உங்களுக்கு என்ன தவறுங்கிறதையும் அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்தளவிற்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா உங்களுடைய பங்களிப்பு தான். அதனால் இன்னி வரக்கூடிய காலத்தையுமே எந்த ஒரு காரணத்தையும் நீங்கள் சொல்லவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை போட்டுக்கிட்டு இருங்க. கண்டிப்பான முறையில் ஒரு நாள் தேர்வு, அந்த தேர்வு உங்களுக்கான தேர்வு எப்போ நடக்கும்ங்கிறது வந்து எப்போ நடந்தாலும் சரி எனக்கான போஸ்டிங் உறுதின்னு சொல்லி படிங்க. இப்போ நடந்தால் தான் நான் எழுதுவேன்னு கிடையாது, எப்போ நடந்தாலும் நம்ம எழுத போகிறோம். அது இப்போ நடப்பதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு என்பது உங்களுக்கு பாலிடெக்னிக் தேர்வு முடிஞ்சோடனே உங்களுக்கான ரிசல்ட்டு என்னன்னு தெரிஞ்சிடும். எப்போ நடத்த போகிறாங்க, எப்படி இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். இருந்தாலும் நடைபெறும்ங்கிறதுக்கான வாய்ப்பு தற்பொழுது அதிகபட்சமாக இருப்பதனால நண்பர்களுக்கு இந்த கருத்துக்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முழுமையாக இதனை பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை உருவாக்கிட சிவிக் குழுவினோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.